வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருந்தா சரி. ஹோப் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்ட ஒரு வெப்சைட்டை பற்றி அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றத யோசிச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் ஏதாவது வெப்சைட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேபி ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்மளோட போடக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை பற்றி ரிவ்யூ பண்ண சொல்லி நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் டைம் டிலேவாக ஆயிடுச்சு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்தனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து நான் வேகமாக வந்து மேக் பண்ணி போட முடியல. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து நான் கமாண்ட்லேயே வந்து ரீப்ளை பண்ணியிருப்பேன். எனிவே சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். எதுவுமே ஆன்லைன்ட்டு எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. எந்த வெப்சைட்லேயும் பே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வந்துக்கிட்டு தான் இருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒன் வீக் நம்ம வந்து ஒரு 6-7 வீடியோ போட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ தான் ஏர்ன் பண்ணுற வீடியோ மாதிரி இருக்கும். மிச்ச வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்ஸ் அண்ட் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் நீங்கள் ரிவ்யூ பண்ண சொன்ன வெப்சைட்டை பற்றி தான் போட்டிருப்பேன். பிகாஸ் ஏர்ன் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு வெப்சைட்டு கிடையாது. இந்த லாக்டவுன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா புது புது வெப்சைட் வந்து டக்கு டக்கு டக்குன்னு க்ரியேட் பண்ணி காப்பிரைட் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாதீங்க. நிறைய பேர் எனக்கு வந்து மெயிலும் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் சொன்னதால் நான் வந்து பே பண்ணலை, ரொம்ப நல்லதாக போச்சு அப்படி சொல்லிட்டு. எனவே நல்லது, ஸோ பே பண்ணாமல் இருங்க. ஓகே ரைட். இந்த வின் டியூப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மெயில் பண்ணியிருந்தீங்க. இது மெயில் பண்ணி கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் மெயிலும் பண்ணியிருந்தீங்க. இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நிறையா பேர் இதை பற்றின வீடியோ வந்து போட்டிருக்காங்க. மந்த்லி வந்து 20,000-25,000 ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையா பார்த்தேன். பார்த்துட்டு அதில் ஒன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாகவே இல்லை. பிகாஸ் இந்த வெப்சைட்டை பற்றின ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து காமிக்கிறேன். பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி ஏர்ன் பண்ணலாமா ஏர்ன் பண்ண முடியாதா அப்படின்னு பாருங்கள். அண்ட் என்னோடய ஹைண்ட் ரெக்வஸ்ட், இதை பார்த்துட்டு தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க அண்ட் கொஞ்சம் அவேர்னஸோடு இருப்பாங்க. ரைட். இந்த வெப்சைட் எப்படி இதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த வெப்சைட் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே வந்து இவங்களுடைய வெப்சைட் வந்து டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. ஹவு டஸ் இட் ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் வீடியோஸ் வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டைமில் வந்து வாட்ச் பண்ணுற மூலமாக உங்களுக்கு வந்து வந்து நாங்கள் வந்து மணி வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதான் ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க, வாட்ச் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன ஆப்ஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து மணி வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற மூலமாக, லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி விட்டால் உங்களுக்கு வந்து $1 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் நீங்கள் ரெஃபர் பண்ணி நான் ஜாயின் ஆனேன் அப்படின்னா எனக்கு வந்து $5 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஜாயின் பண்ணியோட சொல்லி லிங்க் சென்ட் பண்ணவருக்கு $1, அதை ஜாயின் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவருக்கு $5. ஸோ இந்த மாதிரி ரெண்டாவது ஆப்ஷன் வந்து மணி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு இந்த வீடியோ வாட்ச் பண்ண மணி ப்ளஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ண வீடியோ இது மூலியமாக வரக்கூடிய மணியை வந்து நம்ம வந்து பேபால் மூலியமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையா அப்படின்றத நான் ரிவ்யூ வந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ அதை போய் பாருங்கள். அவர் பார்ட்னர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1500 பிராண்ட்ஸ் வந்து பார்ட்னர் வச்சிருக்கேன்றாங்க. இப்போ மொத்தம் 4 பிராண்ட் தான் இருக்குது, மிச்சத்து எங்கன்னு தெரில. ரைட். இப்போ நான் ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இவங்களோட இதில் நம்ம எப்பயுமே காண்டாக்ட் வந்து பார்ப்போம். பிகாஸ் ஏதாவது வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா டக்குனு மெயில் பண்ணணும், இல்லை காண்டாக்ட் பண்ணி பார்க்கணும். அதுதான் ஒரு வெப்சைட்டோட ஒரு ப்ராப்பரான ஒரு ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் அப்படி சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் காண்டாக்ட் அஸ்ன்னு சொல்லியிருக்கு, நான் அதை கிளிக் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பாருங்கள் என்ன நடக்குன்னு மட்டும் பாருங்கள். ஜஸ்ட் வெயிட், லோட் ஆகுது. ஸோ இதில் ஜஸ்ட்டு ஒரே ஒரு மெயில் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் 4-5 மெயில் பண்ணி பார்த்தேன், ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. இதுலேயுமே நீங்கள் ஒரு டைம் காண்டாக்ட் அஸ்ன்றதை தொட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து டேரெக்டாக வந்து காண்டாக்ட்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. சில இடையில வந்து சில அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை வா கொடுத்து 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 ஃபைனலாக தான் 2-3 டைம் நீங்கள் வந்து காண்டாக்ட் அஸை கொடுத்தா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே எனிவே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து மெயில் பண்ணி பார்க்குறத வந்து பார்த்துக்கோ, நான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரலை. ஓகே ரைட். எனிவே நான் வந்து உங்களுக்கு 4-5 ரிவ்யூஸ் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் எடுத்து காமிச்சிடறேன். ஃபஸ்ட் ரிவ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்பயுமே கூகுளில் வந்து ப்ரௌஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வின் டியூப் வெப்சைட் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிருக்கேன். ஸோ கீழே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள், நான் டார்க்னஸ் எடுத்து காமிக்கிறேன். பார்த்துக்கோ, அதை லைட்டாக ரீட் பண்ணி மட்டும் பார்த்துக்கணும். கிரே ஸ்கேம் சைட் அப்படின்னு சொல்லியிருக்கு, கிரே ஸ்கேம் சைட் அப்படின்னு சொல்லியிருக்கு. டோன்ட் பிலீவ் தம், இது தமிழே டிரான்ஸ்லேட் பண்ணி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. பெரிய மோசடி தளம், இது என்ன சொல்கிறாங்கன்னா பெரிய மோசடி தளம், அவர்களை நம்ப வேண்டாம். பதிவு பெறுவதற்கான பரிந்துரை இணைப்பை நகலெடுத்து இலவசமாக பெறுங்கள். 10 நீங்கள் விரும்பினால் எந்த நேரத்திலும் பணத்தை முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் அன்றாட வருமானத்தை அதிகரிக்கலாம். ஐ மீன் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்கேமான வெப்சைட்டு, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ண அப்படின்னு சொன்னால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கூகுளோட இதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம் சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ரைட். ரெண்டாவது
ஒரு ஒரு ப்ரைவேட் செக்டர் ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக அதை வந்து எடுத்திருக்காங்க. நம்ம எப்படி யூடியூப்பில் வந்து ரிவ்யூ கொடுக்குறோம் அது மாதிரி இவங்க வந்து ஒரு வெப்சைட்டில் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க. பார்த்துட்டு வந்து கீழே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் வந்து பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேமெண்ட்டை வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து ஃபெயில்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த ஃபெயில்ட் ஆகுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் த அபோவ் இன்ஃபர்மேஷன், நாங்கள் மேலே வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்ததில்ல என்னால் பேமெண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியல, தென் என்னால் ஒர்க் பண்ண முடியல, கரெக்டான டைமில் வந்து வாட்ச் பண்ண முடியல, இடையில எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. மேலே நான் அதை ரீட் பண்ணேன், நீங்கள் ரீட் பண்ணுற ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க மேலே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த அபோவ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிவ்யூ ஐ கன்ஃபார்ம் தட் 99% ஆஃப் WinTube.com இஸ் ஸ்கேம். ஸோ 99% வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கேம் வெப்சைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு ஒர்க் பண்ணணுமா வேண்டாமன்றது நீங்கள் முடிவு பண்ணுங்கள், நான் சொல்லலை. பிகாஸ் வெப்சைட்டை பொறுத்தளவு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் நான் ஒரு வெப்சைட்டில் சொல்கிறத வச்சு நம்ம வந்து இது வந்து ஸ்கேமா இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்காகத்தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு 2-4 இது எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கூகுளை காமிச்சேன், இது வந்து ஒரு தனியானது, இது வந்து கூகுளோட இது கிடையாது, தனியாக நம்மளோட நம்ம இப்படி சோசியல் மீடியா யூஸ் பண்ணுற அதே மாதிரி இவங்க ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்டில் இது வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. தென் வென்டியூ ப்ரீவியூ இன்னொரு இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஹக் ஸ்கேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து டார்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹக் ஸ்கேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹக் ஸ்கேம் ஐ யூஸ் டு கெட் $1.2 எ டே பை வாட்சிங் 5 வீடியோஸ். ஸோ நான் 5 வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணேன், எனக்கு வந்து அதுக்கு வந்து $1.2 வந்து ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க அந்த ப்ராக்கெட்டில், யூ நீட் டு ஹேவ் அட்லீஸ்ட் $80, அதாவது $80 வந்து வேணும் வித்ரா பண்ணுறதுக்கு, பேபாலில் வித்ரா பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு வெப்சைட்டில் வந்து காமிச்சிருக்கேன், அவங்க வந்து $80 வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து வித்ரா பண்ணும்போது அவங்களுடைய அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில்டு வந்துட்டு கடைசி வரைக்கும் அவங்களுடைய அந்த $80 இருக்க முடியல. ஸோ நீங்கள் வந்து $80 வரைக்கும் வாட்ச் பண்ணால் உங்களுடைய நெட்டு எவ்வளவு வேஸ்ட் ஆகும், உங்களோட டைம் வந்து எவ்வளவு வேஸ்ட் ஆகும் அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி நீங்கள் $80 நீ ரீச் பண்ணாலுமே கூட அதை வித்ரா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு வெப்சைட்டும் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதே ஒரு ஃப்ராட் தன்மை போய்கிட்டு இருக்கு. ஓகே இஸ் வென்டியூப் சேஃப், ஓகே ஃபேக்காக ரியலாக அப்படின்னு அடித்ததுக்கு எல்லாமே ஃபேக் ஃபேக்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஓகே சேஃபாக அப்படின்னு சொல்லி நான் அடித்து பார்த்ததில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றதையும் நீங்களே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவங்க எந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் எ ஃப்ராட் வெப்சைட் அண்ட் பீப்புள் ஷுட் பி அவேர் ஆஃப் தேர் ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸ் தே டு நாட் பே இட்ஸ் எ ஸ்கேம். ஸோ இந்த வெப்சைட்டுக்கு மட்டும் நான் பே பண்ண வேணான்னு சொல்லலை, இது கூட எந்த வெப்சைட்லையும் பே பண்ணாதீங்க. அது ஃப்ரீலான்சியாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு டேட்டா என்ட்ரியாக இருக்கட்டும், நீங்கள் தயவு செஞ்சு பே பண்ணி ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேங்களா, பே பண்ணாமல் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் தரோம் அப்படின்னு சொன்னால் போய் தாராளமாக அதில் போய் ஒர்க் பண்ணுங்கள். நம்ம எப்போயுமே ஆன்லைனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட வந்து கேஷ் மணி இல்லாததுனால தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு ஒர்க்குக்கே நம்ம வந்து காசு கொடுத்து ஒர்க் பண்ண போனால் அது வந்து ஒரு ட்ரஸ்டபுளான ஒரு வெப்சைட்டாகவே இருக்க வாய்ப்பு கிடையாது, என்ன பொறுத்த அளவு சொல்ல வரேன். அண்ட் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வென்டியூப்பில் வந்து ஒர்க் பண்ணாமல் வேண்டாமன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு 4 இதில் நான் எடுத்து காமிச்சிட்டேன். 4 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து உங்களுக்கே பார்த்து நான் ரீட் பண்ணி காமிச்சிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்கள் ஒர்க் பண்ணாமல் வேண்டாம்ன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகே ரைட், நம்ம வந்து ட்ரஸ்ட் பைலட்டுமே போய் பார்த்துலமே, ஜஸ்ட் வெயிட், ஒரு ட்ரஸ்ட் பைலட்லேயே வந்து காமிச்சிட்டு அது ஒரு இது இருக்காது, ரிவ்யூவே இருக்காதுன்னு அது உங்களுக்கு காமிக்கல. பாருங்கள், 53 ரிவ்யூ பண்ணியிருக்காங்களா கிட்டத்தட்ட ஒரு, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஒரு வெப்சைட்டாக, இன்டர்நேஷனல் வெப்சைட்லேயே 53 பேர் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, ஒன்றுமே கிடையாது. இங்கே வருங்க, ஸ்டேக் வெப்சைட், ஸ்டாப் வேஸ்டிங் யுவர் டைம், ஹாலி வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அந்த பிலீவ் டோன்ட் பிலீவ், எல்லாமே ஸ்கேம் வெப்சைட், எல்லாமே ஸ்கேம் வெப்சைட் தான், ஸ்கேம் சைட், எல்லாமே ஸ்கேம் தான். டோட்டலாகவே இந்த வெப்சைட் தான் ஸ்கேம் அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்டு நிறைய பேர் ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்குமே ரிவ்யூ பண்ணணும்னா கிட்டத்தட்ட 2125 வெப்சைட் சொல்லியிருக்கீங்க. ஸோ அவ்வளோது பண்ண முடியுமான்னு தெரியல, நான் டெய்லி ரிவ்யூ பண்ணிக்கிட்டே போனேன், எனக்கு கொஞ்சம் போரடிக்க தான் செய்யும். ஸோ நான் முடிஞ்சளவுக்கு வந்து கமெண்ட்லேயே உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். அண்ட் முடிஞ்சளவுக்கு ஒரு சில வீடியோ இம்பார்ட்டண்ட்டான வீடியோ இம்பார்ட்டண்ட்டாக அதிகளவு யார் வந்து மணி பே பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட் ஏதாவது ஸ்கேம் வெப்சைட் இருந்தால் அதை பற்றி உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி எடுத்து காமிக்கிறேன். அண்ட் முடிஞ்சளவுக்கு ஏதாவது வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் அதையும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சேஃப் அண்ட் செக்யூராக வீட்டுக்குள்ளே இருங்க, சேஃப்டி இறங்க, ஏதாவது எசென்ஷியல் பர்பஸ்க்கு மட்டும் வெளியே போங்க, ஒர்க் பண்ண போகிறவங்க பார்த்து ஒர்க் பண்ண போங்க, வெளியே சேஃப்டியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அகைன் ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பபாய். அண்ட் நம்மளோட சேனல் இன்னும் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பாய்.